நீங்கள் இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் வரும். தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜியோ அவங்களோட ஆஃபர்ஸை நிறையவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப இப்போ அவங்களோட ஜியோ ஃபை டிவைஸஸ்க்கும் நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத பார்த்தோம்னா ஜியோ ஃபை டூக்கு மட்டும் 999 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதோட ஹையர் வேரியண்ட்டான ஜியோ ஃபை ஃபோரும் வந்து ஆஃபரில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜியோ ஃபை ஃபோரோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற இந்த ப்ராடக்ட் வந்து ஜியோ ஃபை ஃபோர். இந்த ஜியோ ஃபை ஃபோர் ஜியோ ஃபை டிவைசஸ்லேயே ஒரு ஹையர் வேரியண்ட்டான டிவைஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஹாட்ஸ்பாட் டிவைஸ் தான் சொல்லணும். ஜியோவோடது சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜியோ அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்க்குறப்ப ஜியோ ஃபை ஃபோர் அப்படின்றதையும் போட்டு கீழே பர்சனல் ஹாட்ஸ்பாட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நம்மளோட கையிலேயே இந்த ஹாட்ஸ்பாட் மூடமாக கொண்டு போயிட்டு எங்கே வேணால் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலை பார்க்குறப்ப 2500 ரூபாய் போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஆஃபரில் 999 ரூபாய்க்கு மட்டுமே சேல் ஆகுது. இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜியோ ஃபை டிவைஸ் வந்து நம்மளுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. டிவைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலுமே ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளோட பேட்டரி இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஹையர் வேரியண்ட் இருக்கிறதுலேயே வந்து எல்லா மோடம் காட்டிலையும் வந்து இந்த மோடமுக்கு நம்மளுக்கு பேட்டரி அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு யூசர் கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஜியோ வாய்ஸ் வாரண்டி கார்டு ஜியோ ஃபை டிவைஸ்க்கான ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு நம்மளோட ஜியோ ஃபை டிவைஸோட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்க்குறப்ப நம்மளுக்கு 2600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பாக்ஸ்க்குள்ள நம்ம செக் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு வால் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் நார்மலான அடாப்டர் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஜியோ ஃபை டிவைஸை சார்ஜ் பண்ண போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியாக சார்ஜ் போட முடியும். இப்போ டிவைஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முன்பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு 4 இண்டிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம்னா பவர் ஆன் ஆஃப், அப்புறம் வந்து ஜியோ வாய்ஸ், அப்புறம் வந்து இதில் தான் நம்மளுக்கு சிக்னல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. WPS பட்டன் இருக்குது, பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அடியில் பார்க்குறப்ப நம்மளோட சார்ஜிங் போர்ட்டுக்கான அந்த இதுவும் இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்மளால் வந்து சார்ஜ் போட முடியும். இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு நானோஸும் ஜியோ மட்டும்தான் நம்மளால் போட முடியும். வேறு எந்த சிம்மும் வந்து சப்போர்ட் ஆகுது. அது போக நம்மளுக்கு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெமரி கார்டு எதுவும் போட்டு சிஸ்டமில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெமரி கார்டும் இதில் போட்டு நம்மளோட சிஸ்டமில் வயர் வழியாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சிம் கார்டை இதில் போட்டுக்கோங்க. போட்டு பேட்டரியை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிவைஸ் ஆன் பண்ணலாம். டிவைஸ் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லா சைட்லேருந்தும் இண்டிகேஷன் வருது. இண்டிகேஷன் பார்க்குறப்ப ரெட், ப்ளூ, க்ரீன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட் ப்ளூனால் நம்மளுக்கு எந்தவித டவரும் வரலன்னு அர்த்தம். க்ரீன் மட்டும்தான் வந்து டவர் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு க்ரீன் வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃபோனில் ஒய்ஃபை டிவைஸை கனெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன் எடுத்துகிட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜியோ ஃபை ஃபோர் அப்படின்ற மாதிரி இந்த இது இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும். இதோட பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்மளோட பாக்ஸ் பின்னாடியே எழுதியிருக்கும். நீங்கள் இந்த பாஸ்வேர்டை டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அது போக வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணவும் முடியும் இதோட ஐபி அட்ரஸில் போயிட்டு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஸ்பீட் டெஸ்ட் பார்க்கலாம். இது 15 MBPS வரையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். அது போக நம்மளால் 15 டிவைசஸ் வரையும் அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியும். தென் ஜியோ வாய்ஸ் யூஸ் பண்ணுறதன் மூலயமாக ஈஸியாக கால்ஸும் வந்து பேச முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் டெஸ்ட் பண்ண வரையும் பார்க்குறப்ப ஜியோ தரப்பில் வந்து சொன்ன அந்த 15 MBPS கிடைக்கலனாலும் 11.64 MBPS வந்து டவுன்லோடும் 2.28 MBPS வந்து அப்லோடும் கிடச்சிருக்கு. அவ்வளோ கம்மியான ஸ்பீடு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னதுக்கு கிட்டத்தட்ட வந்து நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேபி அங்கங்கே இருக்க டவருக்கு ஏற்றபடி இருக்கலாம். இந்த ஜியோ ஃபை ஃபோர் டிவைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் டிஸ்லைக் பண்ணுங்க அப்படின்ற ரீசனிங் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த டிவைஸோட பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் மற்றும் அன்பாக்சிங் வீடியோஸ்க்கு நம்மளோட தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனே அப்டேட்ஸ் வரும்.